ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பைத்தனுடைய பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் டூலை பற்றி பார்க்கலாம். பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அதுக்கு தேவையான பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்பிஎம் அப்படின்ற பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. அப்புறம் ரூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஜெம் வச்சு ஜெம் இன்ஸ்டால் ஒரு பர்டிகுலர் பேக்கேஜை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பைத்தனில் வந்து அதே மாதிரி பேக்கேஜ் மேனேஜர் வந்து பைத்தனில் இருக்குது. இந்த பேக்கேஜஸ் அப்படின்னா என்ன? பேக்கேஜஸ்னால் ஜஸ்ட் ஒரு, அதுவும் ஒரு கோட் தான், அதுவும் ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், ஒரு செட் ஆஃப் கிளாஸாக இருக்கலாம். ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பைத்தன் மூலமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நீங்கள் வந்து புதுசாக அந்த கோடை ரீரைட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை வந்து பார்ஸ் பண்ணணும், இல்லை ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை வந்து பார்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக கோடு எழுதணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ அதுக்காண்டி ஏற்கனவே கோடு இருக்குது, நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணாலே போதும். ஸோ முக்கியமான ப்ரோக்ராமிங் ஃபீச்சர் வந்து ரீயூசபிலிட்டி. ஸோ ரீயூசபிலிட்டி வந்து பைத்தனில் வந்து பிப் ஃபீச்சரால் ரொம்ப கோட்ஸ் ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன், பைத்தன் 3. இப்போ நான் ஒரு சிம்பிள் HTTP ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணோன்னா, அதாவது ஒரு ப்ரௌசரில் நான் எப்படி ஒரு URL ஆக்சஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நான் பைத்தன் ப்ரோக்ராமில் இருந்து பண்ணணுன்னா, நான் வந்து இம்போர்ட் எனக்கு CGI வேணும், அப்புறம் HTTP வேணும். ஸோ இதை ரெண்டு மாடியூல்ஸ் இல்லாமல் என்னால் வந்து ரிக்வஸ்ட், அதாவது HTTP ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது, ப்ராசஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு மாடியூல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 லைன்ஸ் ஆஃப் கோடு வரும். ஸோ பைத்தனில் இன்னும் ரொம்ப ஈஸியான மாடியூல் இருக்குது. ஸோ அந்த மாடியூல் வந்து ரிக்வஸ்ட். ஸோ இந்த ரிக்வஸ்ட் மாடியூலில் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜை வந்து அதோடைய கண்டென்ட்டை வந்து கெட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் ரிக்வஸ்ட், மோஸ்ட் ஆஃப் தி பைத்தன் லைப்ரரிஸில் இது பை டிஃபால்ட் இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிப் அப்படிங்கிற கமாண்டு தான் பைத்தனுடைய பேக்கேஜ் மேனேஜர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸில் நீங்கள் பைத்தன் இன்ஸ்டால் பண்ண உடனே பிப்பை பை டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோவை பாருங்கள் பைத்தனில். ஸோ பிப்போடைய கரண்ட் வெர்ஷன் பார்க்கணுன்னா pip-version அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9.0.1 அப்படின்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அவுடேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் பிப்பை யூஸ் பண்ணும்போதே பைத்தன் வந்து இன்ட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து கேட்கணும், நீங்கள் வந்து ஒரு அவுடேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு பைத்தனே உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பிப்போடைய ஹெல்ப் கமெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ பிப்போடைய ஹெல்ப் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது, இல்லைனா மேன் பேஜஸ் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்புக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் இருக்குது, டவுன்லோட் இருக்குது, அன்இன்ஸ்டால் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோன்னா இன்ஸ்டால் யூஸ் பண்ணோம், அன்இன்ஸ்டால் யூஸ் பண்ணோன்னா, அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணோம். ஃப்ரீஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு அப்புறமா சொல்கிறேன். லிஸ்ட்டுன்னா கரண்ட்லி உங்களுடைய பைத்தன், அதாவது உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் என்னென்ன கரண்ட்லி பேக்கேஜஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அப்படின்னு காட்டும். ஷோ வந்து ஒரு பேக்கேஜோடைய டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அப்புறம் சர்ச் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குதுன்னு ஒரு சிம்பிள் குவெரியை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லைப்ரரி வேணும்னா அந்த பேக்கேஜ் வந்து எங்கே இருக்குது, எது அப்படின்னு பார்க்கணுன்னா சிம்பிள் கூகுள் சர்ச் மாதிரி தான். இது வந்து பிப்புக்கு தேவையான ஒரு சர்ச் அது. ஸோ இதுவே போதும் இப்போதைக்கு, அவ்வளோ இன்னும் டீட்டெயிலாக போகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோன்னா பிப் இன்ஸ்டால் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். பிப் இன்ஸ்டால், நான் வந்து இப்போ வந்து ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் வந்து ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்டிங் ரிக்வஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ இது எங்கே இந்த டவுன்லோட் ஆச்சுன்னா இங்கே அதோடைய URL தெரியுது, ஃபைல்ஸ் python hosted.org இருந்து டவுன்லோட் பண்ணுது. ஸோ 1x1.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிக்வஸ்ட் தான் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்டிங் யூஆர்எல் லிப் 3 என்ன இருக்குது, அப்புறம் சர்டிஃபை அப்படின்னு ஒன்று இருக்குது, கேண்டிடேட் அப்படின்னு இருக்குது, ஐடிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிக்வஸ்டோடைய அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டில் இருக்கிற கோடு வந்து வேலை செய்யணும்னா அதுக்குன்னு சில டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த டிபெண்டன்சிஸ் வந்து இந்த 4 பேக்கேஜ். ஸோ இதுவும் பேக்கேஜ் தான். இப்போ விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ரன் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான சில டிபெண்டன்சிஸ் எல்லாம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோ, அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பைத்தனில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிபெண்டன்சிஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணி அதையும் இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இது வந்து எங்கேருந்து வருது, ஆக்சுவலாக எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிப் சர்ச் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணாலே போதும். பிப் பிவை பிப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் எல்லா மாடியூல்ஸ் அதாவது ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லலாம், pypi.org. ஸோ இது வந்து அஃபிஷியல் பைத்தன் பேக்கேஜ் மேனேஜரோடைய வெப்சைட் இது. ஸோ இங்கே வந்து சர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ரிக்வஸ்ட் தேவையான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இது ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பதில் இது வந்து ஒரு மாடியூல்ஸ்ன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிக்வஸ்ட் மாடியூல் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் 2.22.0 வெர்ஷன். ஸோ அதே தான் நம்ம வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் வந்து 2.22.0 வந்து ஃபெச் பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே நான் ரிக்வஸ்ட் அண்ட் சர்ச் பண்ண உடனே இது வந்து டாப் ரிசல்ட்டில் வருது. இது ஏன்னா அவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறாங்க இது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மாடியூல். இந்த மாடியூலில் வந்து இதை வச்சு ஈஸியாக வெப் பேஜஸ் வந்து ஃபெச் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ரிலவன்ஸ், லாஸ்ட் அப்டேட் எப்போ அப்டேட் ஆகிருக்கு, லேட்டஸ்ட் பேக்கேஜ் அப்டேட்டட் எங்கே இருக்குது, இல்லைனா ட்ரெண்டிங்கான பேக்கேஜ் எதுன்னு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,000+ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு, அதாவது ஜாங்கோ ஃப்ளாஸ்கெல்லாம் இருக்குது, ஒரு ஜாங்கோ ஸ்பெசிஃபிக் வெர்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு எனக்கு வந்து அந்த பேக்கேஜ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஏன் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குதுன்னா சில பேக்கேஜ் வெர்ஷன்ஸ் வந்து சில பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒர்க் ஆகும், அதாவது ஸ்டேபிளான கோடெல்லாம் சிலதுக்கு காம்படிபிளாக இருக்கணும். ஸோ அதனால் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டாபிக் வந்து என்னென்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான பேக்கேஜஸ் வேணுமா, இல்லை ஃபைல் ஷேரிங் சம்மந்தப்பட்ட பேக்கேஜஸ் எல்லாம் வேணுமா, இல்லை டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட பேக்கேஜஸ் எல்லாம் வேணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் வந்து ஒரு புது லைப்ரரி எழுதணுன்னா அதுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் பைத்தனை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் கான்ஸ்டன்ட்லி ப்ராஜெக்டை வந்து புதுசு புதுசாக டெவலப் பண்ணி இந்த pypi.org அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்க்கலாம், அதாவது பிப் லிஸ்ட். இப்போ ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டமில் என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் இருக்கு. ஸோ அதை பார்க்கணுன்னா நான் வந்து லிஸ்ட் அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுப்பேன். பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வருது. ஸோ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு பேக்கேஜ் நேமு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து அதோடைய வேர்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிக்வஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், அது வந்து இங்கே இருக்குது ரிக்வஸ்ட் 2.22.0. ஸோ அதே மாதிரி யூஆர்எல் லிப் 3 கூட ஃபெச் ஆச்சு நான் ரிக்வஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ அதோடைய வெர்ஷனும் தெரியுது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் லைன் ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணலாம், அதாவது ஃபார்மேட் இஸ் ஈக்குவல் டு காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலம்ஸில் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்துச்சு பேரந்தேசில். ஸோ சப்போஸ் காலம் டைப்பில் வேணும்னா நீங்கள் வந்து ஃபார்மேட் இஸ் ஈக்குவல் டு காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலம் ஃபார்மேட்டில் வரும், கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணான்னா லெகசியை கொடுக்கலாம். லெகசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டான வெர்ஷன். ஸோ இது வந்து பழைய பிப்கோடைய அவுட்புட் வெர்ஷன். ஸோ அது வந்து லெகசி ஃபார்மேட்டோடைய அவுட்புட் இது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பைத்தன் பேக்கேஜ், ஸோ அதை வந்து நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பிப் அன்இன்ஸ்டால் ரிக்வஸ்ட். நான் வந்து ரிக்வஸ்ட்டை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன், எனக்கு தேவையில்லை இது. ஸோ பிப் அன்இன்ஸ்டால் ரிக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இன்ஸ்டால் இருக்குன்னு அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் இருக்குது லிப்
பைத்தன் 2.7 சைட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்மளுடைய ரிக்வஸ்ட் லைப்ரரி வந்து இன்ஸ்டால் இருக்கு. ஸோ இத்தனை நான் வந்து ப்ரொசீட் கொடுக்க போகிறேன். எஸ் இப்படி கொடுத்தான்னா சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால் ரிக்வஸ்ட் 2.22.0 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் வந்து பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அதில் ரிக்வஸ்ட் வந்து இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் டூல்ஸ் யூஆர்எல் லிப்3 அதாவது அதோடைய டிபெண்டன்சிஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் ரிக்வஸ்ட் லைப்ரரி வந்து இல்லை. யூஸ்வலாக இந்த பிப் பேக்கேஜஸ் வந்து உங்களுடைய லோக்கல் டைரக்டரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். லோக்கல்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹோம் டைரக்டரி டாட் லோக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ டாட் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற டைரக்டரி வந்து இருக்கும். ஸோ இந்த டைரக்டரியில் சைட் ஷேர் இல்லை லிப். ஸோ லிப் பைத்தன் 2.7 சைட் பேக்கேஜஸ். ஸோ இந்த சைட் பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபை கேரடெட் பில்லோ யூஆர்எல் லிப்3 அதாவது நம்ம பிப் லிஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த பிப் இன்ஸ்டால் எப்படி இருக்காதுன்னா அந்த வெப்சைட்டுக்கு போய் அதாவது pypi.org வெப்சைட்டுக்கு போய் அந்த பர்டிகுலர் மாடியூலை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லோக்கல் டைரக்டரியில் வந்து சேவ் பண்ணிக்கிது. ஸோ நீங்கள் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு மாடியூலை எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணுன்னா அது வந்து சைட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற டைரக்டரியில் வந்து சர்ச் பண்ணோம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் நம்ம பிப் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த கோடு வந்து டைரெக்டாக இந்த லொக்கேஷனில் வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிடும். ஸோ அதனால் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இங்கே வந்து லுக்கப் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து இம்போர்ட் ஆகும், இல்லைன்னா இம்போர்ட் எரர் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் பிப் இன்ஸ்டால் ரிக்வெஸ்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் நான் கொடுக்குறது என்னென்னா நான் வந்து பிப்பை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பிப்பு வந்து பை டிஃபால்ட்டாக பைத்தன் 2.7 வெர்ஷனுக்கு தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ பிப்பு வந்து பைத்தன் 2.7 உடைய பேக்கேஜ் மேனேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் 3 வேணும், ஏன்னா கொஞ்சம் சின்டாக்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது பைத்தன் 3 பைத்தன் 2.7. ஸோ பைத்தன் 3 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம்னா பிப் 3 வந்து யூஸ் பண்ணோம். ஸோ பிப் 3 ஒரு பேக்கேஜ் மேனேஜர் தான். நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ பிப்புக்கு அதே கமெண்ட்ஸை நீங்கள் வந்து பிப் 3 யூஸ் பண்ணலாம். ஸோ பிப் 3 வச்சு லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக பிப் 3 வந்து இன்ஸ்டால் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பைத்தன் 3 பிப் அப்படிங்கிற கமெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். சுடோ ஏபிடி இன்ஸ்டால் பைத்தன் 3 பிப். ஸோ பைத்தன் 3 உடைய பேக்கேஜ் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ பைத்தன் 3 உடைய பேக்கேஜ் மேனேஜருடைய வெர்ஷன் பார்க்கணுன்னா சேம் பிப் 3-FN வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.0.1. ஸோ இப்போ வந்து பிப் 3 உடைய லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம், அதாவது என்னென்ன பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் இருக்குது ஆல்ரெடி, அதாவது நார்மல் பைத்தன் 2 இருக்கிற பேக்கேஜஸை விட பிப் 3 அதாவது பைத்தன் 3 நிறையாவே பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பிப் 3 ஏதாச்சும் ஒரு மாடியூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா பிப் 3 இன்ஸ்டால் சேம் கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வெஸ்ட் ஆர் பியூட்டிஃபுல் ஸோ ஃபார் பில்லோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ பில்லோ வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸிங் மாடியூல் இது. ஸோ இதை வச்சு நீங்கள் இமேஜஸ் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இதை வந்து செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிப் 3 ஹெல்ப். ஸோ ஹெல்ப்பில் வந்து நம்ம இன்ஸ்டால் பார்த்தாச்சு, அன்இன்ஸ்டால் பார்த்தாச்சு, லிஸ்ட்டு பார்த்தாச்சு, ஷோ வந்து ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். ஸோ இதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம் பிப் 3 ஷோ ரிக்வெஸ்ட். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஷோ வந்து இன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்டோடைய இன்ஃபர்மேஷன் வந்து காட்டியிருக்கு. ஸோ ரிக்வஸ்டோடைய வெர்ஷன் அதாவது பைத்தன் 3 மாடியூல் ரிக்வஸ்டோடைய வெர்ஷன் வந்து 2.18, ஆனால் பைத்தன் 2 ரிக்வஸ்டோடைய வெர்ஷன் வந்து 2.22. ஸோ சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் HTTP ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம், இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ரிக்வஸ்ட்க்கு வந்து பைத்தன் HTTP ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது வந்து பைத்தன் 2.7 உடைய ரிக்வஸ்ட் இது. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா 2.16 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எது ஸ்டேபிள் வெர்ஷனோ அந்த வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதோடைய ஆத்தர் யார், அதோடைய இமெயில், லைசன்ஸ் வந்து எந்த லைசன்ஸு, அது மட்டும் இல்லாமல் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு கூட காட்டும். ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து சும்மா LS பண்ணாலே
என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் இருக்கு பைத்தன் 3லன்னு இங்கே வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்லி பைத்தன் 3 பெஸ்ட் பேக்கேஜஸ்ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நார்மல் பிப், அதாவது பிப் ஷோ ரிக்வெஸ்ட், ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா யூசர் லிப் ஜஸ்ட் பைத்தன் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிப் ஷோ ரிக்வெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் சர்வர் லோக்கல் லிப் பைத்தன் 2.7 இருக்கு, ஆனால் பிப் 3 வந்து பைத்தன் 3 இருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷனுக்கு தேவையான பேக்கேஜஸ் அதாவது மாடியூல்ஸ் வந்து அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிப் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து பைத்தன் 2லையும் யூஸ் பண்ணலாம், பைத்தன் 3லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிப் ஃப்ரீஸ் கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து கிட்ஹப் ரெபாசிட்டரி அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் முக்கியமாக அதாவது பைத்தன் ப்ராஜெக்ட்ஸில் ரிக்குயர்மெண்ட்ஸ் .txt அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது பேக்கேஜ் நேம் இஸ் ஈக்குவல் டு 0.24, அதாவது அதோடைய வேர்ஷன் இருக்கும். ஸோ பொதுவாக இந்த பிப் ஃப்ரீஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் யூஸ் அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணும்போது நிறைய பேக்கேஜஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இந்த எல்லா பேக்கேஜஸும் அவங்களும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணலன்னா பிரேக் ஆகும் அப்ளிகேஷனு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இதை பாருங்க நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணோன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாம் நீங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா பேக்கேஜ் வந்து அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது எங்கேயாச்சும் பிரேக் ஆகிடும், கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பிப் ஃப்ரீஸ் அப்படின்ற கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டில் என்னென்ன பேக்கேஜஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கங்க அப்படின்னு அவுட்புட் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணிக்கணும். ஸோ யூஸ்வலாக இதை வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ் .txt அப்படின்னு ஒரு கன்வென்ஷன், இது ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் கன்வென்ஷன் தான் இது. ஸோ இதை நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரைட் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதை நீங்கள் கேட் பண்ணி பார்க்கலாம், ரிக்குயர்மெண்ட்ஸ் .txt. ஸோ இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் .txt வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அவன் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணோன்னா பிப் இன்ஸ்டால் -r அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. -r இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைலில் என் ப்ராஜெக்ட்க்கு தேவையான ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரிக்வயர்டு மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கரண்ட் டைரக்டரியில் இருக்குது. ஸோ நான் வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ் .txt அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைலை ரீட் பண்ணி 1 by 1, அதாவது ஒரு ஒரு லைனும் பார்த்து அது வந்து இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாது, இல்லைன்னா 1 by 1 டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில பேக்கேஜஸ் இருந்ததுனால யூசிங் கேஸ்ட் அப்படின்னு வருது. கேஸ்டானா ஆல்ரெடி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து டவுன்லோட் பண்ணல. சப்போஸ் இல்லைன்னா புதுசாக அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பேக்கேஜ் அதாவது ஒரு ப்ராஜெக்ட்க்கு தேவையான மாடியூல்ஸ் எல்லாம் ரிக்குயர்மெண்ட்ஸ் .txt போட்டு அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை வேறு யாராச்சும் ஒரு டெவலப்பர்கிட்ட கொடுத்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிப்போடைய சர்ச் கமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ பிப் சர்ச், இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அதை நான் சர்ச் பண்ணோன்னா பிப் சர்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே என்னென்னா கொடுக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று டெவலப் பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு தேவையான லைப்ரரி வேணும்னா நீங்கள் இங்கே எக்ஸாம்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் HTTP இல்லை வெப்பேஜா, நீங்கள் எது கொடுத்தாலும் வரும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரிக்வஸ்டானே கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்டோடைய அவுட்புட் வந்து ஹியூஜ் அவுட்புட் வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனும் வருது. ரிக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. ரிக்வஸ்ட் AWS சைன் இருக்குது. ஸோ ரிக்வஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா மாடியூல்ஸும் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய டெக்ஸ்ட்டும் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் மாடியூலோடைய வெர்ஷன் என்ன. ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது வந்து பைத்தன் HTTP ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. அது வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடியது, இங்கே பார்க்கலாம். அது இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் 2.22.0. ஸோ இதை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இந்த பிப் சர்ச் கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கீழே இன்ஸ்டால்டு அப்படின்னு கொடுக்குது. ஸோ இன்ஸ்டால்டு வெர்ஷன் வந்து 2.22.0. அது மட்டும் இல்லாமல் இது தான் லேட்டஸ்ட் வெர்ஷனு ஐடென்டிஃபை பண்ணுது.
ஸோ அதோடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணோடனே டிஸ்கிரிப்ஷன், அதோடைய மாடியூல் நேம் என்ன, அதோடைய வெர்ஷன் என்ன, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு இதை வந்து காட்டும். ஸோ பிப் பேக்கேஜ் மேனேஜர் பற்றி போதுமான இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லைனா pipi.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.